கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:19. லூக் 4:19. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. என்னத்தை வாசிக்கிறாரு? ஏசாயா 61:2 வாசிக்கிறாரு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியம் செய்யறாரு, இந்த 2 வசனத்தை முழுமையா வாசிக்கல. நான் ஏசாயா 61:1-2 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும். இதோட முடியல வசனம். இதற்கு பின்பா என்ன இருக்கு? நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். என்ன சொல்றாரு? தேவன் நீதியை சரிக்கட்டக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடியதா? அப்ப இந்த வசனத்துல பாதி வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு மீதி வசனத்தை விட்டுறாரு. இந்த மீதி வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அதாவது ஏசாயா என்ன சொல்றாரு? மேசியா வருவாரு, விடுதலை பண்ணுவாரு, நியாய தீர்ப்பு உண்டாகும், அதற்கு பின்பாக விடுதலை என்று சொல்லக்கூடியதா. ஆனா அவங்க என்ன பார்க்கல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 1வது வருகைக்கும் 2வது வருகைக்கும் உள்ள இடைவெளியாக இப்ப நம்ம வாழுகிற சபையின் காலம் என்கிறதை குறித்து அவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 61:1 எடுத்து வாசிக்கும் போது அதுல வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லாம அதுக்கு முன்னாடி உள்ள பகுதி வரைக்கும் வாசிச்சுட்டு மூடிடுறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது பாதியோட நிறுத்திடுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசிக்கும் போது அங்க வசன நம்பர் போடல. ஆனா அவர் வாசிக்கும் போது என்ன பண்றாருன்னா, நீதியை சரி கட்டும் நாளை சொல்றத பத்தி சொல்லாம அதுக்கு முன்னாடியே நிறுத்திடுறாரு. ஏன்னா முதல் முறையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இரட்சகராய் மேசியாவாய் வந்தது தன்னை பலி கொடுக்க, பாவத்திற்கென்று தன்னை பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்தாரு. ஆனா 2வது முறை வரும்போது அவர் தேவனுடைய நீதியை சரிக்கட்ட வருவார். அப்ப நியாய தீர்ப்பு என்பது பின்னாடி நடைபெறும். ஆனா இந்த முறை வந்து நான் எதற்காக வந்திருக்கிறேன், உங்களுக்காக ஒரு கிருபாதார பலியாக பலியாவதற்காக வந்திருக்கேன் என்று சொல்லக்கூடியதான் அவர் வந்து இரட்சகராக வந்தார். ஏன்னா யூதர்கள் எங்க இதை வந்து தவற விட்டாங்கன்னா, யூதர்கள் என்ன நினைச்சாங்க, மேசியா வருவாரு, நம்ம எதிரிகள்ல இருந்து விடுதலையை கொடுப்பாரு, அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவாரு, நம்ம வெற்றி சிறந்தவங்களா வாழுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர்கள் என்ன புரிஞ்சு கொள்ளல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தது ஆவிக்குரிய ராஜ்யம். அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல உள்ள வர்றவங்க தான் அவர் 2வது வருகையில காணப்படக்கூடிய ராஜ்யத்துல வர முடியும் என்பதை பிரசங்கம் பண்ணினத கேட்க தவறிவிட்டார்கள். சரி, இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே சுவிசேஷத்தை வைத்துக்கொண்டு உடல் பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு, அதாவது உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கிக்கிறவங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன புரிந்து கொள்வதில்லை, அதே யூதர்கள் செய்த தவறை செய்யக்கூடியவங்களா. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆனா என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க ஆவிக்குரியதுல முதல்ல வரணும். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரு? அந்த அதிசயங்களும் அற்புதங்களும் அவர் தேவனுடைய குமாரன், அவர் பேசுகிற பிரசங்கம், அவர் செய்கிற உபதேசம் தேவனிடமிருந்து வந்தது என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்காகத்தான் அதை செய்தாரே ஒழிய, பிரதான நோக்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான நோக்கம் மாம்ச பிரகாரண விடுதலை மாத்திரம் அல்ல. மாம்ச பிரகாரமான விடுதலை எதற்காக? நான் சொல்லுகிற ஆவிக்குரிய காரியங்கள் உண்மை என்பதை காட்டுவதற்கு உங்களுக்கு மாம்ச பிரகாரமா ஒரு அடையாளத்தை தான் செஞ்சாரு. நீங்க நல்லா கவனிங்க, பெதஸ்தா குளத்துக்கு வெளியே 38 வருஷமா இருந்த ஒரு முடவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துறார்.
அந்த முடவன் இயேசு கிறிஸ்துவ தெரியாது, யாருன்னே தெரியாது, அவன் இயேசு கிறிஸ்துவ கேட்கவே இல்லை. ஆனா அந்த குளத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஏராளமான மக்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் யார குணப்படுத்தினார்? ஒருத்தரை தான் குணப்படுத்தினாரு. தான் யார் என்று அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த உடல் பிரகாரமான ஒரு அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாரு. ஆனா அவர் எதற்காக செய்தாரு? நான் இரட்சகர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் வந்து அந்த காரியங்களை செய்தாரு. அதனாலதான் முதல் முறை வரும்போது அவர் தன்னை பழியாக வருவதற்கு ஒப்பு கொடுத்தத இங்க வாசிக்கிறத நாம் காண்கிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் பழியாகி எங்களை மீட்டு கொண்டார். அந்த வரப்போகிற ராஜாவிற்கு ஆமாண்டவரே நாங்கள் பலியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாகவும், ஆம் தகப்பனே, யாரெல்லாம் அந்தகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியவர்களாயும் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.